அதிமுகவில் கிளர்ச்சி ஓங்கியது. கெஞ்சி நிற்கும் எடப்பாடி, இது நமக்கு தேவையா பழனிசாமி? 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழகத்தில் இருக்கும் கட்சிகள் விறுவிறுப்பாக களத்தில் இறங்கி செயல்பட தொடங்கிவிட்டன. ஆளும் திமுக கட்சியோ முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்று வந்த பிறகு பவள விழா மற்றும் முப்பெரும் விழா நடத்தி அதன் பின் உதயநிதியை துணை முதல்வர் ஆக்குவதற்கான அரசியல் நகர்வுகளை நகர்த்தி வருகின்றன. இதுகுறித்து அறிவாலய வட்டாரங்களில் பேசிக் கொண்டிருப்பதாவது, துணை முதல்வர் அறை பிரத்யேக அதிகாரிகள் என அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது, எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிப்பு வரலாம் என்று ஒரே பேச்சாக இருந்து வருகிறது. ஆனால் முதல்வர் தரப்பு இதுகுறித்தான செய்திகள் எப்படி மக்களிடத்தில் பார்க்கப்பட்டு வருகிறது? மக்கள் ஆதரிக்கிறார்களா வெறுக்கிறார்களா என ஆழம் பார்த்து வருகிறார்கள். அதனால்தான் நித்தம் நித்தம் ஒவ்வொரு நாளும் அமைச்சர்கள் உதயநிதி துணை முதல்வராக வேண்டும், இன்று ஆவார் நாளை ஆவார் என பேசி வருவதை மக்கள் எப்படி பார்க்கின்றனர் என தீவிரமாக ஆராய்ந்து வருகிறார்களாம். ஆகையால் பொதுமக்களின் மன ஓட்டத்தை புரிந்து வரும் நாட்களில் சீக்கிரமாக துணை முதல்வர் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று திமுக வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. மேலும் துணை முதல்வர் பதவியேற்புக்கு பிறகு ஒரே அடியாக சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை நோக்கி திமுக நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் திமுகவின் 2026 பயணத்திற்கு தலைவலியாக கூட்டணி கட்சிகள் கம்பு சுத்த தொடங்கிவிட்டன. விடுதலை சிறுத்தையோ, மதுவழிப்பு மாநாடு, ஆட்சியில் பங்கு என முணங்கி வருகிறது. மற்றொரு புறமோ சமீபத்தில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் திமுகவிடம் அதிக இடங்களை கேட்டுப் பெற வேண்டும், இல்லையென்றால் தனித்து நிற்க வேண்டும் என்ற நிபந்தனைகளோடு செயல்பட போவதாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளால் பெரும் தலைவலிகளையும் சவால்களையும் திமுக சந்திக்க நேரும் என அரசியல் வட்டாரங்களும் கருத்து கூறி வருகிறது. மற்றொரு புறம் பாஜகவும் தற்போது உறுப்பினர் சேர்க்கை இலக்கை நிர்ணயித்து தீவிரமாக வேலை செய்து வருகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் முருகன் தமிழகத்திற்கு அடிக்கடி வந்து கிராமப்பகுதி நகரப்பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலும் இறங்கி முகாம்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல தமிழக பாஜகவில் உள்ள அனைத்து தலைவர்களும் உறுப்பினர் சேர்க்கை முகாமில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பல பகுதிகளில் இதுவரை அரசியல் களத்திற்கு வராதவர்கள் மற்றும் பிற கட்சிகளிடமிருந்து உறுப்பினர்கள் சேர்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இப்படி அனைத்து கட்சிகளும் 26 தேர்தலை நோக்கி சாதக பாதகங்களை பார்த்து சரி செய்து வர, மற்றொரு புறமோ எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோ திண்டாடி வருகிறது. 2 மாதங்களுக்கு முன்பு செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, சி வி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் எடப்பாடியை சேலத்தில் சந்தித்து ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவின் இணைப்பை வலியுறுத்தினர் என்ற தகவல் பரவியது. இதையடுத்து தொகுதி வாரியான ஆலோசனைக் கூட்டங்கள் மற்றும் செயற்குழு கூட்டத்தில் ஒருபோதும் இணைப்பு சாத்தியமில்லை என கட்சியை முடிவெடுக்க வைத்து விட்டார் எடப்பாடி. இருந்த போதிலும் 2ம் கட்ட 3ம் கட்ட தலைவர்கள் மத்தியில் புலம்பல்கள் இருந்து வந்தது அனைவருக்கும் தெரிந்தது. இந்த நிலையில் இன்னொரு தகவலும் பரவி வருகிறது. அதாவது, ஏற்கனவே அந்த இணைப்பை வலியுறுத்திய முக்கியமான சீனியர் தலைவர்களுடன் மற்றொரு 12 தலைவர்களும் இணைந்து எடப்பாடியை இணைப்புக்கு இணங்க வைக்க திட்டமிட்டு வருகிறார்களாம். இதற்கான ஆலோசனையை நீலாங்கரையில் இருக்கும் ஒரு முக்கிய தலைவரின் இல்லத்தில் நடத்தியிருப்பதாகவும் தகவல் பரவியிருக்கிறது. மேலும் இன்னும் ஒரு தகவலாக, ஒருவேளை எடப்பாடி இணைப்புக்கு இணங்கவில்லை என்றால் வேறு விதமாகவும் சிந்திக்க அந்த கூட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது எடப்பாடி தரப்பை மேலும் அதிர வைத்திருக்கிறது. இந்த செய்தி கசிய தொடங்கியவுடன் இணைப்பு குறித்தான அறிகுறிகள் தென்பட தொடங்கிவிட்டது. இதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி உடனடியாக சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 12 பேர் எதிர்ப்பு என செய்தி போடுகிறார்கள். ஒருவர் கூட எதிர்ப்பு இல்லை, ராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்கிறது எங்கள் கட்சி, எதிர்ப்பு இருக்கிறது என உங்களால் நிரூபிக்க இயலுமா என வருத்தத்துடன் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சாதுரியத்தால் ஓபிஎஸ், தினகரன், சசிகலா உள்ளிட்ட தனித்தனி நபர்களை அந்தந்த காலகட்டத்தில் சிந்தித்து வீழ்த்தினார். ஆனால் அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் இவரை எதிர்த்தால் இவர் தாக்கு பிடிப்பாரா என்பது தெரியாது. ஒருவேளை இந்த தகவல் உண்மையானால் நிச்சயமாக இது எடப்பாடி தலைமைக்கு விழும் பெரும் இடி என அரசியல் விமர்சகர்களால் கருத்து கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.